நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பண்ணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ஃபைண்டர் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். வித்தியாசமான கதைகளத்தில் பரபரப்பான கிரைம் த்ரில்லராக ஃபைண்டர் வந்திருக்கிறது. குடும்பத்தின் வறுமை சூழலால் பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யாத கொலை குற்றத்தை ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்கிறார் பீட்டர். 6 மாதத்தில் அவரை சிறையிலிருந்து மீட்டு விடுவோம் என உறுதியளித்த தரப்பு பின்னர் அவரை மீட்க முடியாது என கை கழுவி விட எதிர்பார்த்த பணம் கிடைக்காமல் ஏமாற்றத்தை சந்திக்கிறது அவரது குடும்பம். பீட்டரின் மனைவி மனமுடைந்த கூட செய்து கொள்கிறார். இந்த விவகாரம் செய்யாத கூட்டத்துக்கு தண்டனை அனுப்பிப்பவர்களை கண்டறிந்து அவளை நிரபராதிகள் என நிரூபிப்பதை முழுநேர பணியாக செய்கிற டிடெக்டிவ் வினோத் கவனத்துக்கு வருகிறது. அவர் நடந்தது என்ன, வழக்கில் பீட்டர் சிக்கியது எப்படி, உண்மையில் கொலை செய்தவர்கள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்றெல்லாம் ஆராயும் முயற்சியில் இறங்குகிறார். கிடைக்கிற தகவல்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் என அனைத்தும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தருவதாக இருக்க பீட்டரை வினோத்தால் சிறையிலிருந்து விடுவிக்க முடிந்ததா இல்லையா என்பதே கதையோட்டம். பீட்டராக சார்லி, அப்பாவி குடும்பத் தலைவனாக சூழ்நிலை கைதியாக துரோகம் தரும் பலியை துல்லியமாக பரிமாறி பரிதாபத்தை சம்பாதிக்கிறார். படத்தில் இருக்கிற வினோத் ராஜேந்திரன் பிரைவேட் டிடெக்டிவாக குற்ற பின்னணியை கண்டறிவது சுறுசுறுப்பாக அலட்டில்லாத நடிப்பு கவர்கிறது. அவருக்கு உதவியாளராக இணைந்து பயணிக்கிற தாரணி அழகாக இருக்கிறார். அளவான நடிப்பு தந்திருக்கிறார். நிகழ் ரவி அரசு தரப்பு சீனியர் வழக்கறிஞராக நீதிமன்றவாத விவாதங்களில் கம்பீரம் காட்ட அப்பாவி சார்லியை சிக்கலில் மாட்டிவிட்டு அதில் தானும் சிக்கிக் கொள்கிற வேலை சரியாக செய்திருக்கிறார் சென்றாயன். சார்லியின் மகளாக பிரணா, வில்லனாக நாசர் என இன்ன பிற பாத்திரங்கள் ஏற்றிருப்போரின் பங்களிப்பு நிறைவு. சூரிய பிரசாத்தின் பின்னணி இசை பரவாயில்லை ரகம். பிரசாந்த் வெள்ளிங்கிரியின் ஒளிப்பதிவு காட்சிகளை மெருகேற்றுகிறது. சில காட்சிகள் திரும்ப திரும்ப வருவதை தவிர்த்து பார்த்தால் முன்கதை நிகழ்கால கதை என முன்னும் பின்னுமாக கலந்து கடக்கும் காட்சிகளை ஒழுங்கு தவறாமல் கத்தரித்து கோர்த்திருப்பதில் தெரிகிறது எடிட்டர் தமிழ்குமரனின் உழைப்பு. அடுத்து என்ன, அடுத்து என்ன என்று எதிர்பார்க்க வைக்கும் திரைக்கதை, அடுக்கடுக்கான திருப்பங்கள், டூகெட் சாங், குத்துப்பாட்டு என மசாலா அம்சங்களை சேர்க்காமல் இருந்தது படத்தின் பலம். சுயாதீன திரைக்கலைஞரான இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் வினோத் ராஜேந்திரனிடம் இருக்கிற பரபரப்பும் விறுவிறுப்பும் குறையாமல் கதையை நகர்த்தும் திறமை அவரை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்த்தும். ஃபைண்டர் இந்த வார ரிலீஸ் ரேஸில் புந்துகர ரன்னர் படமாக கண்டிப்பாக இது இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட மஸ்தோடு சந்திக்கிறேன்.